அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அலகு ரெண்டு நீர் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம். சரிங்களா, மனித உடலில் உள்ள நீரின் அளவு சராசரியா சொல்லியிருக்காங்க. இங்க சிறுநீரகங்கள்ல 83%, நிணநீர் தான் அதிகமா இருக்கு. இதுல 94% ரத்தம், மூட்டுகள், சிறுநீரகம், இது மூணுமே வந்து 83%ங்க. நுரையீரல் வந்து 80%, இதயம் 79%, மூளை 75%, தசைகளும் மூளைகளும் 75%. சேமா இருக்கு பாருங்க. கல்லீரல் 68%, தோல் 64%. இருக்கிறதுலே எதுல கம்மியா இருக்கு அப்படின்னா, எலும்புகள்ல வந்து 22% நீர் இருக்குங்க. அறிமுகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புவியில் காணப்படும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொருட்களில் நீர் ஒரு முக்கிய பொருளாகும். நீரானது உயிர்களின் பரிணாம வளர்ச்சியிலும் உயிர்கள் நிலை பெற்று வாழ்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது நம்ம பூமியில வாழ்றதுக்கு தேவையான ஒரு அடிப்படை பொருள்கள்ல நீரும் ஒன்றுங்க. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதாவது நீரோட தேவையும் அதோட முக்கியத்துவமும் எவ்வளோ இருந்தால் வந்து திருக்குறளில் வந்து அப்போ திருவள்ளுவர் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீர் இல்லாமல் நம்ம இந்த பூமியில் வாழ முடியுமா அப்படின்றத நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாதுங்க. நீரானது நமது புவியின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. புவியின் வெப்பநிலையை மட்டுமல்லாமல் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, பூமியில் வாழ உயிரினங்களோட வெப்பநிலையும் வந்து இது சமமாக வந்து பேணிக்காகிறதுல வந்து முக்கியத்துவம் வகிக்குதுங்க. அந்த மாதிரியான நீரை இந்த மாதிரி நீரை நம்ம எங்கிருந்து பெறுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது அன்றாட செயல்களான சமைத்தல், அதாவது சமைத்தல், குளித்தல், துணிகளை துவைத்தல், பாத்திரங்களை கழுவுதல், இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு நீர் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குதுங்க. நம்ம சுற்றி இருக்கிற பல்வேறு மூலங்களில் இருந்து தான் நம்ம நீரை வந்து எடுக்கிறோம். எங்கே இருந்து அப்படிலாம் பார்த்தோம்னா, கிணறுகள், கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள், குளங்கள், ஆறுகள், நீர்த்தொட்டிகள், இதெல்லாம் இருக்குல்ல, ஆழ்துளை கிணறுகள், இதில் இருந்து தான் நம்ம வந்து நமக்கு தேவையான நீரை வந்து கிராமங்களில் இருந்தும் சரி நகரத்தில் இருந்தும் சரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, புவியின் மொத்த நீரும் எங்கு காணப்படுகிறது? இந்த பூமியில் இருக்க எல்லா நீரும் வந்து எங்கு எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையில் நீர் அப்படின்றது மூணு நிலைகளில் நமக்கு கிடைக்குதுங்க. என்ன அப்படின்னா, திண்மம் ஒன்று, நீர்மம் அதாவது திரவம் சொல்லுவோம் இல்லையா அது, மற்றும் வாயு நிலைன்னு சொல்கிறாங்க. திண்ம நிலை அப்படின்னா பனிக்கட்டி, பனிக்கட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் திண்ம நிலைங்க. நீர் அதாவது லிக்விடாக இருக்கணும், அதாவது பனிக்கட்டி இல்லாமல் நம்ம பார்க்குறதுல சாதாரண நீர்களாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் திரவ நிலையில் இருக்குங்க. வாயு நிலையில் காற்று மாதிரி இருக்குங்க. இந்த மூணு நிலைகள் வந்து தான் நம்மளுக்கு தேவையான நீர் வந்து கிடைக்குது. திண்ம நிலையில் எங்கே இருக்குது அப்படின்னா, உயரமான மலைகளும் பனிப்பாறைகளும், அதாவது உயரமான மலைகளிலும் துருவ பிரதேசங்களிலும் இந்த பனிக்கட்டிகள், பனி ஆறுகள்லாம் வந்து இந்த திண்ம நிலையில் வந்து நமக்கு நீர் வந்து இருக்குங்க. அதே திரவ நிலை நீர் எங்கெல்லாம் இருக்குன்னா, பெருங்கடல்கள், கடல்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் நிலத்தடி நீர், இங்கெல்லாம் வந்து திரவ நிலையில வந்து நமக்கு நீர் வந்து கிடைக்குதுங்க. வாயு நிலை எங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்க காத்துலயே வந்து நீராவியா வந்து இந்த வாயு நிலையிலயும் வந்து இந்த நீர் வந்து இருக்குதுங்க. நீரின் பரவல், புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 நீர் சூழ்ந்துள்ளது. அதாவது பூமியில் இருக்க மொத்த பரப்பளவில் 1/3 எதால தான் வந்து இந்த பூமி இருக்கு அப்படின்னா, நீரால தாங்க இருக்குது. அந்த நீரில் 100% நீரில் 97% நீரானது எங்கே இருக்கு அப்படின்னா, பெருங்கடல்லையும் கடல்களிலும் தாங்க இருக்கு. கடலில் கிடைக்கும் நீரினை நம்மால் குடிக்க இயலுமா? அந்த மாதிரி கடலில் இருக்க நீரெல்லாம் நம்மளால் குடிக்க முடியுமாங்க? குடிக்க முடியாது. ஏன் குடிக்க முடியாது? அது ரொம்ப உப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம குடிக்க முடியாது. நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நீரானது வந்து உப்பு நீர் இல்லைங்க, அது வந்து நன்னீர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அது எங்கேருந்தெல்லாம் இருக்கும்னா, குளங்கள், குட்டைகள், ஆறுகள், ஆழ்துளை கிணறுகள் இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் நம்ம வீட்டில் குழாய்கள்லாம் தண்ணி வரும் இல்லையா, அங்கே இருந்தாங்க நம்மளாம் எடுத்துகிட்டு வரும். பொதுவாக நம்ம பூமியில் நீரோட அளவு வந்து 100% அப்படின்னு எடுத்துக்கினா, அதில் எவ்வளோ நன்னீர் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க.
இங்க பாருங்க, இதுதான் புவியில் உள்ள மொத்த நீர். சரிங்களா, பச்சை கலரா இருக்குல்ல, இதெல்லாம் மொத்த நீர். இதுல 97% வந்து உப்பு நீரா இருக்குதுங்க. அப்ப சுத்தமான தண்ணீர் எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா 3.3% சுத்தமான தண்ணீர் இருக்கு. இந்த 3% நம்ம வந்து மறுபடியும் வந்து 100% நம்ம நினைச்சு நம்ம எடுத்துக்கொண்டால் பனிப்படிவுகள் பனியாறுகளா 68.7%, நிலத்தடி நீர் 30.1%, மற்றவை 0.9%, மேற்பரப்பு நீர் வந்து 0.3% இருக்குங்க. இதுதான் வந்து தூய்மையான நீர், நன்னீர்னு சொல்றாங்க. இந்த நன்னீரிலையும் பாருங்க, ஐஸா அதாவது கட்டி ஆனது பனி படிவுகள் பனியாறுகளாம் ஐஸ் கட்டியாவே நம்மளுக்கு இவ்வளோ இருக்கு. இதை நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது இல்லையா, நேரடியா. நிலத்தடி நீர் பூமி கடியில இருக்க நிலத்தடி நீர் வந்து இவ்வளோ இருக்குங்க. மேற்பரப்பு நீர் அதாவது ஏரிகள் நதிகள் சதுப்பு நிலங்கள் இதுல வந்து 0.3% நீர் இருக்குதுங்க. அதுதான் ஏரிகள்ல எவ்வளவு இருக்கு, நதிகள்ல எவ்வளவு இருக்கு, சதுப்பு நிலங்கள்ல எவ்வளவு நீர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செயல்பாடு ஒண்ணுல பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா நம்மளுக்கு ரொம்ப வந்து சுலபமா புரிய வைக்கிறதுக்கு இங்க ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு மூலங்களில் இருந்து பெறக்கூடிய நீரின் சார்பளவு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கோ, ஒரு வாளி ஒரு பக்கெட் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம், ஒரு குவளை. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒரு டம்ளர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேக்கரண்டி அதாவது ஸ்பூன் எடுத்திருக்காங்க. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வாளி இந்த பக்கெட்ல வந்து 20 லிட்டர் தண்ணி வந்து பிடிக்குங்க. இந்த மக் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 500 ml பிடிக்கும், மில்லி லிட்டர் பிடிக்கும். இந்த டம்ளர்ல வந்து 150 ml பிடிக்குங்க. இந்த தேக்கரண்டியில வந்து 1 ml தண்ணி வந்து பிடிக்கும். அது அவ்வளவு வந்து அதுல வந்து எடுத்துக்கலாம் நம்ம. நான் இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம அப்படின்னா, இந்த வாளியில மட்டும் தண்ணியை வந்து 20 லிட்டர் தண்ணி எடுத்துக்க போறேங்க. இந்த வாளி தான் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பூமியில கிடைக்கக்கூடிய மொத்த அளவு நீர் வந்து இந்த வாளி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இதுல எவ்வளோ வந்து கடல்ல இருக்கு, எவ்வளோ வந்து தூய்மையான நீரா இருக்கு, எவ்வளோ நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்றது தாங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த வாளியில 20 லிட்டர் தண்ணி தான் இந்த பூமியில நம்மளுக்கு தெரியாது, நம்மளாவே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறது தான், எடுத்துக்காட்டா 20 லிட்டர் தண்ணி தான் இந்த பூமியில மொத்தமா இருக்கிற தண்ணியை நான் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த தண்ணியை என்ன பண்ண போறேன், இப்ப வந்து மகுக்கு அதாவது குவளைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. 500 ml டிரான்ஸ்ஃபர் பண்ணா இங்க இதுல இருந்து இங்க மாத்திட்டு அப்புறமா இங்க ரிமைனிங் இருக்கும் இல்லையா, மீதம் உள்ள தண்ணீர் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கடல்லையும் பெருங்கடலையும் இருக்க தண்ணிங்க. அதுதான் என்ன தண்ணி, உப்பு தண்ணி அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மக்கில் இருக்கிற வாட்டர் குவளையில் இருக்க வாட்டர் என்னது, நன்னீர் அதாவது நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லுங்க, நன்னீர். ஆனா அந்த நன்னீர்லயும் நம்ம தானே ஏற்கனவே பார்த்தோம், நன்னீர் அதாவது சுத்தமான நீர் 3% இருக்கு. அதாவது இந்த மக்கில் இருக்கிறது தான் 3% வாட்டரு, இங்க இருக்கிறது தான் 97% உப்பு தண்ணீர். இருந்தாலுமே இந்த மக்கில் இருக்க 3% வாட்டர்லுமே மேக்சிமம் அதாவது பெருமளவு என்ன இருக்கு அப்படின்னா, பனிப்படிவுகள் பனி ஆறுகளா இருக்குது. நம்மளுக்கு அது மிச்சம் இருக்கிற இதுதான் என்ன, நிலத்தடி நீரும் மற்றவை அதுக்கப்புறம் மேற்பரப்பு நீருங்க. ஸோ நான் இந்த மக்கில் இருக்கிற வாட்டரையும் நான் அகெயின் வந்து இந்த டம்ளருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா, மீதம் உள்ள தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த மக்கில், அவ்வளோ தண்ணி தாங்க வந்து இந்த பனிப்படிவுகள் பனி ஆறுகள் இருக்க தண்ணீர். அப்போ வந்து இந்த டம்ளர் இருக்க தண்ணி வந்து நம்ம நேரடியா யூஸ் பண்ணக்கூடிய நன்னீரா அப்படின்னா அதுவும் இல்லைங்க, அது வந்து நிலத்தடி நீர் மேற்பரப்பு நீர் தான் அதை கலந்துருக்கு. அப்ப எவ்வளவு தண்ணி தான் நம்ம வந்து நம்ம தினசரி செயல்களுக்கு உபயோகப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா அந்த கரண்டி தேக்கரண்டியில எடுத்துக்கக்கூடிய 1 ml அளவுக்கான தண்ணீர் மட்டும்தாங்க நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்மளோட யூசேஜ்க்காக நம்மளோட பயன்பாட்டுக்காக யூஸ் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, இந்த 20 லிட்டர் தண்ணியில வெறும் 1 ml தண்ணி தான் வந்து நம்மளோட யூசேஜ்க்காக யூஸ் பண்றோம் உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, எவ்வளோ அளவுக்கு தண்ணி வந்து நம்ம குறைவான அளவுக்கு தானே அங்கே நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அப்போ தண்ணியை வந்து கவனமாக கையாளுறதுல நம்ம எவ்வளோ ரொம்பவே வந்து எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணுங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, நீரானது உங்களுக்கு தெரியுமா, நீர் இருக்கு இல்லையா, மண்ணுக்கு அடியில் இருக்க நீர் என்ன பண்ணும், அது மண்ணில் இருக்கிற உப்பையும் தாதுக்களையும் தன்னுடன் வந்து கரைத்து எடுத்து செல்லும். எங்கே எடுத்து செல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா கடல்களுக்கும் பெருங்கடலுக்கும் எடுத்து செல்லுங்க. அங்கே எடுத்து சென்று லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வந்து அங்கே வந்து படித்து படிந்து வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கடலில் அடியில் இருக்கிற எரிமலை இருக்கு இல்லையா, அந்த எரிமலைகளும் என்ன பண்ணும்னா கடல் நீருக்கு வந்து உப்பு வந்து தருங்க. இந்த மாதிரி தரத்துனால கடலில் வந்து நிறைய உப்பு இருக்கிறதுனால நம்மளால அந்த உப்பை வந்து பருக முடியாது, அப்போ நம்ம அந்த உப்பு தண்ணியை வந்து குடிக்கவும் முடியாதுங்க. அதனால தான் வந்து கடலில் இருக்க நீரை உப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் நீரோட இயைபு, நீர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர் அப்படின்றது ஒரு ஒளிபுகும் தன்மை கொண்ட, அதாவது ஒளிபுகும் அப்படின்னா அங்கே லைட் எல்லாம் பாஸ் ஆகும் சரிங்களா, ஒளிபுகும் தன்மை கொண்டது. அதுக்கு ஒரு சுவை இருக்காது, எந்த ஒரு மணம் ஸ்மெல்லும் இருக்காது, அதுக்கு நிறமும் இல்லைங்க. இதுதான் நிறம், இது வெள்ளை கலராக இருக்கும் அந்த மாதிரி இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு நீரும் நிறமும் கிடையாதுங்க. இது ஒரு வேதிப்பொருள் அப்படின்றாங்க. இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் 2 O அப்படின்றாங்க, அதாவது H2 கலங்கிய நிலையில் இருக்கும், சில இடத்துல ஆக்சிஜன் குறைந்த நிலையில் இருக்கும், சில இடத்துல ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் நன்னீராக இருக்கும், சில இடங்களில் உவர்ப்பாக இருக்கும், உப்பு தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா. இந்த நீர் கலந்துள்ள உப்போட அளவை வச்சு தான் இந்த நீர் வந்து நன்னீராக, உவர்ப்பு நீராக, கடல் நீராக அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோங்க. எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நீரில் 0.05% இருந்து 1% வரையும் உப்பு இருந்ததுன்னா அதை வந்து நன்னீர் அப்படின்றோம் சரிங்களா. அதே வந்து 3% வரையும் உப்பு இருந்தால் அதை வந்து என்னென்னா உப்புகள் கரைந்த நிலையில் இருக்கும், அதை வந்து உவர்ப்பு நீர் அப்படின்றோம். 3% மேலார போச்சுன்னா அது வந்து கடல் நீர், அதாவது கடல் நீர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெருங்கடலில் வந்து என்ன இருக்கும்னா உப்போட நிறைய வந்து மெக்னீஷியம் குளோரைட், கால்சியம் குளோரைட் உப்புகள் இதெல்லாம் வந்து சேர்ந்து இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, பொதுவாகவே வந்து வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது 0°C வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது. அதாவது எந்த நிலையில் வந்து நீர் இருக்கு இல்லையா, அது வந்து கட்டி ஐஸாக மாறும் அப்படின்னா 0°C தாங்க மாறும். ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22 உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. எப்பவுமே மறக்கக்கூடாது, மார்ச் 22 நம்ம என்ன தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா உலக நீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா. நீர் சுழற்சி, நீர் சுழற்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரிய வெப்பத்தின் காரணமாக, அதாவது சூரியன் கிட்ட இருந்து எப்பவுமே சூடா தான் இருக்கும் வெயில் வரும்போது, அந்த வெப்பத்தின் காரணமாக நீரானது ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகுதுங்க. வளிமண்டலத்துல போன பின்னாடி இந்த வளிமண்டலத்துல இருக்கிற நீராவி வந்து எப்படின்னா மேகமா மாறுங்க. மேகமா மாறின அப்புறம் அது என்ன ஆகும்னா திரும்பவும் புவிக்கு வந்து மழையாகவோ அல்லது பனி வடிவிலோ நம்ம வந்து சேரும். இந்த மாதிரி ஒரு இயற்கை நிகழ்வு தான் வந்து நீர் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அந்த நீர் சுழற்சியில் என்னென்ன நடக்கும்னா ஆவியாகும், அப்புறம் ஆவி சுருங்குதல் நடக்கும், மற்றும் மழை பொழிதல், இந்த மூணுமே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த நீர் சுழற்சியினை நம்ம வந்து வேற எந்த பெயரால் சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து ஹைட்ரா அப்படின்ற வார்த்தையை வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஈரத்துணியினை வந்து நம்ம வீட்டில் தான் துணி துவைச்சி காய போடுவோம் இல்லையா, துணி துவைச்சி காய போட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அது வெயிலில் பட்டு என்னாகும், துணி வந்து காய ஆரம்பிக்கும். அந்த ஈரப்பதம் எங்கே போகுது, அது வந்து காற்றோட நீராவியாக வந்து போகுது. எதனால் அப்படின்னா மேலே சூரியன் கிட்ட இருந்து வெப்பத்தின் காரணமாக, அது தாங்க சொல்கிறாங்க. ஆவியாதல், நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு சுழற்சி நடக்குது நீர் சுழற்சின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆவியாகும். கடல்ல குளங்கள்ல ஆறுகள் குட்டைகள் இதுல எல்லாம் இருக்கிற நீரெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நீரானது சூரிய வெப்பத்தின் காரணமாக அப்படியே மேல நீராவியா போகுங்க. நீராவியா போன அப்புறம் அது எங்க போய் சேரும் அப்படின்னா வளிமண்டலத்துக்கு போகும். வளிமண்டலத்துல போயிட்டு அந்த மேல போக போக காற்று என்ன ஆகுனா காற்றெல்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடைந்து அது ரொம்ப சின்ன சின்ன நீர்த்தி
மேகமலைகள் சின்ன சின்ன டிராப்லெஸ் துளிகளா மாறுங்க, துளிகளா மாறி ஒரு மேகங்கள் மாதிரி வானில வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, இங்க இருந்து பார்க்கும்போது மேகம் மேகம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு அது இருக்குங்க. அந்த மேகம் என்ன பண்ணும்னா லட்சக்கணக்கான அதாவது சின்ன சின்ன அந்த நீராவி வந்து குட்டி குட்டி துளிகளா மாறுது இல்லையா, அந்த மாதிரி லட்சக்கணக்கான குட்டி குட்டி நீர்த்தி வலைகள் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சி மோதி பெரிய பெரிய டிராப்ல பெரிய பெரிய துளிகளாக வந்து மாறும். அப்படி மாறும்போது எப்போ நம்மளுக்கு மாறி இருக்கும், ஆனால் எப்போ அந்த மேகம் ஆனது வந்து நம்மளுக்கு மழையை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை சுற்றி ஒரு குளிர்ந்த காற்று ரொம்ப காற்றானது குளிர்ச்சி அடையும் போது அந்த நீரெல்லாம் என்ன ஆகுதுன்னா மழையாகவோ அல்லது பனியாகவோ திருப்பி பூமியே வந்து சேருங்க. இதுதான் வந்து நீரோட சுழற்சி. நீங்கள் நீராவி போக்கு என்பதை அறிந்திருக்கிறீர்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி அப்படின்னா தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் செடிகள்லாம் இருக்கும்ல, அதோட இலைத்துளிகளை பார்த்தனா அது எப்பவுமே வந்து என்னென்னா அப்படியே நீராவி வெளியே வந்து அங்கங்கே வந்து குட்டி குட்டி நீர்த்துளிகள்லாம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இது எல்லாமே வந்து நீராவி போக்கால் தாங்க நடக்குது. நீர் சுழற்சி காரணமாக இயற்கையில் எப்பொழுதும் இந்த வந்து நீர் சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை, ஆவியாகிறது, ஆவி சுருங்கிறது, மழை பொழிதல், இது மூணும் நடக்கிறதுனால எப்பவுமே வந்து ஏரிகள் ஆறுகள் பெருங்கடல்கள் உள்ள நீர் வந்து ஒரே அளவில் தாங்க இருக்கும். வேற எப்படின்னா திரவ வடிவமாக இருக்கும், திண்ம வடிவமாக இருக்கும், அப்படி இல்லைனா வாயு வடிவமாக இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வுலகம் முழுவதும் நீரினை பயன்படுத்தினாலும் நீரின் இம்மூன்று நிலைகளும் புவியில் காணப்படும். நீரின் அளவினை மாற்ற இயலா வண்ணம் நிலையாக வைத்துள்ளன. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த பக்கெட் அளவு தண்ணீரை எடுத்துன்னு ஸ்பூன் அளவு தண்ணீர் மட்டும்தான் நம்ம வந்து நன்னியாக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். அந்த ஸ்பூன் அளவு தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணால் கூட இந்த நீரானது காலி ஆகாது. அது வந்து என்னவா தான் இருக்கும், எவ்வளோ நம்ம பயன்படுத்தினாலும் எவ்வளோ தண்ணி இருக்குதோ அது வந்து கான்ஸ்டண்டா நிலையா வந்து அது இருக்குங்க. நீராவி நீராக மாறுதல். இந்த நீராவி வந்து எப்படி நீராக மாறுது அப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு குவளையில் பாதி அளவு நீரை எடுத்துக்கொள்ளவும் குவளையின் வெளிப்பகுதியில் ஒரு டம்ளரையோ ஒரு குவளையோ எடுத்துட்டு அதில் பாதி அளவு நீரை எடுத்து அதில் வந்து தூய துணியால் நல்லா துடைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி பனி கட்டிகள்லாம் போடணுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு அதை பார்த்தோன்னா அதோட வெளிப்பகுதியில் உற்று நோக்கணும்னா நீர்த்தி வலைகள் இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் துளிகள்லாம் இருக்கும். இது எதனால் நடந்தது அப்படின்னா அந்த பனி கட்டி இருக்கு இல்லையா, அந்த அதை சுற்றி இருக்கிற காற்று எல்லாம் குளிர செய்து அதன் மூலம் வந்து நமக்கு நீர்த்தி வலைகள் வந்து உருவாக்கியிருக்குங்க. அதாவது நீராவி உருவாகியிருக்கும். நீராவி வந்து நீராக எப்படி மாறியிருக்கு அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற இயற்கை நன்னீரோட ஆதாரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, மூன்று வகையான இயற்கை நன்னீர் ஆதாரங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அது என்ன மேற்பரப்பு நீர்னு சொல்கிறனி, அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆறு ஏரி நன்னீர் சதுப்பு நில நீர் போன்றவை மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிறதுனா மேற்பரப்பு நீர். உறைந்த நீர் அப்படின்னா உறைந்த நிலையில் இருக்கும், அதாவது பனிக்கட்டிகளா பனி ஆறுகளா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா துருவ பிரதேசங்கள்ல, இதெல்லாம் வந்து உறைந்த நீர்னு சொல்றாங்க. இதுதான் 68.7% இருக்கு, நம்ம திரும்ப திரும்ப நான் பார்த்துட்டு வரோம் சரிங்களா. நிலத்தடி நீர்னா என்ன, புவி பரப்பின் கீழே அதாவது பூமிக்கு கீழே மண்ணில் இருக்குங்க, அதுதான் மண்ணில் செறிந்திருக்கும் நீர் தான் வந்து நிலத்தடி நீர் அப்படின்றாங்க. இது வந்து நீர் ஊற்றுகள், அதாவது நம்ம சொல்லுள்ள கிணத்துல வந்து நீர் ஊற்று வந்துடுச்சு, ஆழ்துளை கிணறுகள், அப்புறம் போரெல்லாம் போட்டா நமக்கு தண்ணி வரும் இல்லையா, இது எல்லாமே வந்து நிலத்தடி நீர். நெக்ஸ்ட் இமயமலை. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இமயமலையில வந்து பனிப்படிவுகள் பனிப்பாறைகள் பனி ஆறுகள்லாம் இருக்குது. இதனால நம்மளுக்கு என்ன வந்து பயன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியாவில இருக்கிற முக்கியமான 10 ஆறுகள் வந்து அந்த இமயமலையில இருந்து தாங்க தொடங்குது. அதனால ஏறக்குறைய 100 கோடி மக்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த நீர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீர் வந்து பூர்த்தி செய்தவங்க தேவையை. மேலும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீரை வந்து எப்படி கன அளவில் நம்ம அளக்குறோம்னா லிட்டர் மற்றும் மில்லி லிட்டர் என்ற அழகால் அளக்குறோம். அது மட்டும் அல்லாது காளான் அப்படின்ற நீரின் அளவாலும் அளக்குறோங்க. ஒரு காளான் அப்படின்னா 3.785 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. நீர் தேக்கங்கள்ல இருக்கு இல்லையா அந்த நீரை எப்படி அளக்குறோம்னா டிஎம்சி பர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு, இது அது கன அடி பர் வினாடி, அதாவது ஒரு வினாடிக்கு இவ்வளோ கன்னடி திறந்து விடுறோம் டேம்ல அப்படிலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி சரிங்களா. நீர் பாதுகாப்பு. நீர் பாதுகாக்கிறது வந்து ரொம்ப வந்து முக்கியம். புவியில் காணப்படும் நீரின் அளவு மாற்றத்திற்கு உட்படாமல்
எப்போதும் ஒரே மாதிரியாகவே உள்ளது. நம்ம என்னதான் நீரை உபயோகப்படுத்தி கொண்டே இருந்தாலும் நம்ம பார்த்த மாதிரி 0.3% மேற்பரப்பு நீரானது அப்படியே தாங்க இருக்குது. ஆனால் அந்நீரை உபயோகிக்கும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே உள்ளது. நம்ம வந்து இப்போ வந்து வாட்டரோட நீரோட அளவு ஒரே மாதிரி இருந்தாலும் நம்மளோட மனிதர்கள் இனப்பெருக்கத்தாலையும் விலங்குகள் இனப்பெருக்கத்தாலையும் அதிகமாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நீர் பற்றாக்குறை வந்து ஏற்படுத்துங்க. எதனாலெல்லாம் நீரோட பற்றாக்குறைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கத்தினால சீரான மழைப்பொழிவின்மை. நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிற பருவத்தில் மழை பொழிகிறது இல்லை, அதனால நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறதுனால. நெக்ஸ்ட் நீர் மாசுபடுதல், அப்புறம் நீரினை கவனக்குறைவாக நம்ம வந்து பயன்படுத்துறதுனால, இந்த மாதிரி காரணத்தால் நீர் வந்து பற்றாக்குறை வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு நீர்வாழ் விலங்குகள், அதாவது உங்களுக்கு தெரியுமா அந்த நீர்வாழ் விலங்குகளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பனி காலங்களில் அந்த குளிர்ந்த நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப வந்து எப்பவுமே குளிர்ச்சியா ரொம்ப குளிர அந்த நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஏரிகள் மற்றும் குளங்கள்ல பார்த்தோம்னா அந்த மேற்பரப்பு இருக்கிறதுல அதெல்லாம் வந்து ஐஸ் கட்டியா மாறிட்டு இருக்கும். இப்ப நம்மளோட ஆறு ஏரியிலலாம் போய் குளிர்காலத்தில் பார்த்தாலும் அது தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் குளிர்ந்த நாடுகள் அது எப்படி இருக்குன்னா ஐஸ் கட்டியாகவே மாறிட்டு இருக்குங்க, பனிப்படலங்கள்லாம் மாறிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அப்படி இருந்தால் கூட அதுக்கு அடியில் வசிக்கிற நீர்வாழ் விலங்குகள் வந்து இறக்காதுங்க, அது உயிரோடு தான் இருக்கும். எப்படி அவ்வளோ ஐஸ் கட்டிலையும் அது எப்படி வந்து உயிர் வாழுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் அப்படின்னா அது மிதக்கும் பனி அந்த மேலே இருக்க இல்லையா அந்த ஐஸ் கட்டி, அது என்னன்னா ஒரு பாதுகாப்பு படலமாக வந்து அந்த நீர்வாழ் விலங்குகளுக்கு வந்து இருக்குதுங்க. எப்படி பாதுகாப்பு படலமா இருக்குன்னா, உள்ள இருக்க வெப்பத்தை வந்து அது வெளியே வந்து விடாம அதுக்கு தேவையான வெப்பத்தை வந்து அது உள்ளவே தந்துட்டு இருக்குதுங்க. இக்காரணங்களாலதான் நீர்வாழ் விலங்குகளுக்கு வந்து சாதகமாக அமைந்து அவர் உயிர் வாழ உதவுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. நீரோட பற்றாக்குறை எதனால நடக்குதுன்னு பார்த்தோமா, ஸோ நம்ம நீரோட பற்றாக்குறையை தீர்க்கணும்னா கண்டிப்பாக அந்த நீரை என்ன பண்ணணும், ரொம்ப வந்து சிக்கனமாக பயன்படுத்தி அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாத்தே ஆகணுங்க. எப்படி வந்து அதை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீரை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள், நீர் வேளாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா, மக்களிடையே நீர்நிலைகளில் கழிவுகளை வெளியேற்றுவதனால் ஏற்படும் பாதிப்புகள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆற்றுலேயோ குளத்துலேயோ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் அதாவது அந்த கழிவு பொருட்கள்லாம் வந்து போட்டு வந்துடுவாங்க. அப்படி போட்டுட்டு வரதுனால எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி அந்த தண்ணீரையோ தரத்தினால எவ்வளோ பாதிப்புகள் நடக்கும், இதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட், நீரினை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல். நம்ம நீரை வந்து என்ன பண்ணணும், அது வந்து நல்ல நீர் இல்லை கெட்ட நீர்னு சொல்லிட்டு அதை உபயோகப்படுத்தாமல் விட்டுறோம். அது இல்லாமல் அது தூய்மைப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் நம்ம வந்து உபயோகிக்கலாங்க. நெக்ஸ்ட், விவசாயத்தில் அதிகப்படியான உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் போடுறதுனால நிலத்தடி நீர் மட்டம் என்ன ஆகுது, ரொம்ப வந்து நிலத்தடி நீர் வந்து மாசுபாட்டினை அதிகப்படுத்துது. இதெல்லாம் வந்து குறைச்சா அந்த மாசுபாடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காடுகள் வந்து அழிந்தி கொண்டே வருது இல்லையா, இப்போ இருக்கிற காலத்தில் அந்த காடுகளை வந்து நிறைய மரம் வைக்கணும். காடுகளை வந்து பாதுகாக்கிறதுனாலையும் நம்ம வந்து தண்ணீரை வந்து சிக்கனப்படுத்தி பாதுகாக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா, விவசாயம் பண்ணும்போது சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா குறைந்த நீரிலே வந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம், நீரை வந்து சிக்கனப்படுத்தி பாதுகாத்து வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், மழைநீர் சேகரிப்பு. மழைநீரை வந்து எப்படி சேகரிக்கிறது அப்படின்னா, நேரடியாக மழை பொழியும் இல்லையா, மழை பெய்யும் போது நேரடியாக அந்த மழைநீரை சேகரித்து நம்ம உபயோகப்படுத்தணும்னா அதுதான் மழைநீர் சேகரிப்புன்றாங்க. அதை ரெண்டு விதமாக பண்ணலாம், மழை எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலேயே சேகரித்தல். நம்ம இருக்கோம் இல்லையா கட்டிடம் இருக்குது, அந்த மேல்தரத்தில் வரும் மழைநீரை வந்து ஏதோ நம்ம வந்து பக்கெட்டோ ஒரு கேன் வச்சு நம்ம வந்து பிடிச்சு வச்சுக்கலாம், அப்படியும் பண்ணலாம். ஓடும் மழைநீரை சேகரித்தல், மேலே மேட்லேருந்து அதிகமாக பாஞ்சு ஓடி வருது பள்ளத்துக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு குளத்தை அமைச்சு நம்ம என்ன பண்ணலாம், மழைநீரை வந்து சேகரிக்கலாம்.
கூவம் ஒரு முகத்துவாரம், உங்களுக்கு தெரியுமா? கூவம் அப்படின்றது என்ன? ஒரு முகத்துவாரம். முகத்துவாரம் அப்படின்னா ஒரு நுழைவு வாயில் அப்படின்றாங்க. அதாவது ஆறுகள் வந்து கடலை சேர்க்கிற இடம் தாங்க முகத்துவாரம் அப்படின்றாங்க. கூவ ஆறு இருக்கு இல்லையா, அது வந்து கடலை வந்து மீட் பண்ணுற இடம் அப்படின்றது முகத்துவாரம். அங்கே என்ன நடக்கும்னா, ஆறுல இருக்கிற நன்னீரும் இருக்கும், கடலில் இருக்க உப்பு நீரும் இருக்கும் அந்த இடத்துல. அதனால அங்கே தனித்தன்மையான தாவரம், ரெண்டுமே கலந்துருக்கு இல்லையா, தனித்தன்மையான தாவரம் மற்றும் விலங்கு வகைகள் வந்து வாழ்றதுக்கு அது வந்து உறைவிடமா இருக்குது முகத்துவாரம் அப்படின்னு சொல்றாங்க. நீரின் முக்கியத்துவம், நீரோட முக்கியத்துவம் நம்மளோட மனித உடல்ல எங்க எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாப்பதற்கு நீர் அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியமானது ஒண்ணுங்க. உறுப்புகள், திசுக்கள், செல்கள் இதெல்லாமே வந்து நல்லா செயல்படுறதுக்கு நீர் வந்து நமக்கு ரொம்ப அவசியங்க. மனித உடலோட உறுப்புகளில் சீராக செயல்படணும் அப்படின்னா, நாள் ஒன்றுக்கு ஒரு நாளுக்கு நம்ம எவ்வளோ சராசரியாக நீர் எடுத்துக்கணும்னா 2 முதல் 3 லிட்டர் நீர் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. உணவு செரிப்பதற்கும் ஜீரணம் ஆகிறதுக்கு இந்த கழிவுகள்லாம் வெளியேறுவதற்கும் இந்த நீர் வந்து ரொம்ப அவசியமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகளில் நீர் பயன்பாடு, வீடுகளில் வந்து நம்ம எவ்வளோ வந்து நீரை வந்து உபயோகிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சமைத்தல், அதில் தொடங்கி குளித்தல், துணிகளை துவக்குதல், எல்லாத்துக்குமே எல்லா செயல்பாடுக்குமே வந்து நமக்கு என்ன என்ன தேவைப்படுதுன்னா, பாத்திரங்களை கழுவுதல், வீடுகளையும் பொது இடங்களையும் தூய்மையாக வைத்திருத்தல், தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுதல், இது எல்லாத்துக்குமே என்ன நம்மளுக்கு அவசியமா இருக்குதுன்னா நீர் அப்படிதாங்க. சதுப்பு நிலங்கள் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சதுப்பு நிலங்கள்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஈரப்பரம் நிறைந்த காடுகள் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஆறுகளையோ அல்லது வந்து ஏரிகளையோ கரைகளையோ சார்ந்துதான் வந்து அந்த கரை ஏரிகளின் கரைகளிலோ காணப்படும் அப்படின்றாங்க. சதுப்பு நிலம் வந்து நன்னீரா இருக்கலாம், உப்பு நீரா இருக்கலாம், கடல் நீராகவும் இருக்கலாம். இந்த உயிரினங்களுக்கு அந்த அந்த காடு தானே சொன்ன சதுப்பு நிலங்கள், அந்த காட்டில் இருக்க உயிரினங்களுக்கு இந்த சதுப்பு நிலம் வந்து என்ன தரும் அப்படின்னா, ஒரு நல்ல தூய்மையான ஆக்சிஜனையும் தரத்தில் நன்னீரையும் தரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. இந்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து சதுப்பு நிலங்கள் இருக்கு அப்படின்னா, சிதம்பரத்தினை அடுத்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள், முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள், சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள சில சதுப்பு நிலங்கள் ஆகும். விவசாயத்துக்கு எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, பயிர் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு ஆகிய பணிகள், நம்ம பயிரை உற்பத்தி செய்யறதுக்கும் ஆடு மாடுகள்லாம் வளர்ப்போம் இல்லையா, அந்த பணிகளுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணை பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உற்பத்தி செய்யறதுல முக்கியமாக தண்ணி இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியுமானா எதுவுமே இல்லைங்க. ஸோ நீர் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தொழில்துறை, தொழிற்சாலைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து நீர் அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை வச்சு இப்போல்லாம் வந்து மின்சாரத்தை கூட தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே என்னது, நீர் அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியமாக இருக்குதுங்க. ஒரு குடும்பம் ஒரு நாளில் செலவிடும் நீரை கணக்கிடல். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பல் துளக்கும் போது எவ்வளோ நீரை வந்து உபயோகப்படுத்துறீங்க, குளிக்கிறதுக்கு எவ்வளோ, துணிகளை துவைக்கிறதுக்கு எவ்வளோ, கழிவறை பயன்பாடு இதெல்லாம் வந்து இங்கே எழுதி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நீர் விநியோகம், நம்மளுக்கு வீட்டுக்கு நீர் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அது எப்படி உள்ளாட்சி அமைப்புகள், கிராமங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தான் வீடுகளுக்கு நம்ம குளாவரியெல்லாம் கட்டுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி வர மாதிரி பண்ணி தந்திருப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஆறுகள்ல இருந்தோ சில ஊர்களுக்கு வந்து ஏரிகள் மூலமாகவோ கிணறுகள் மூலமாகவோ எப்படினாலும் வந்து சுத்திகரிக்கப்பட்டு தண்ணியை வந்து நமக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த நீர் விநியோகம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு முறை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏரி அல்லது ஆறுகள்லேருந்து நீரை வந்து எடுக்கிறாங்க, மோட்டாரெல்லாம் வச்சு நீரை உறிஞ்சி எடுக்கிறாங்க. அங்கேருந்து எடுத்து வேதியியல் சுத்திகரிப்பு மூலமாக செஞ்சு, இங்கே அப்புறம் கசடு இருக்கு இல்லையா, அழுக்குகள்லாம் கீழே வந்து படிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வடிகட்டுறாங்க, வடிகட்டி அதை வந்து ஒரு கிணறு தெளிய வைக்கும் கிணறுக்கு அனுப்பிச்சு இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, தொற்றை நீக்கக்கூடிய அளவுக்கு குளோரைனும் அமோனியாவையும் போட்டு அதை வந்து கிளியர் பண்ணுறாங்க. கிளீனாக சுத்திகரிக்கப்பட்டு நீர் தேக்க தொட்டிக்கு வருது, அங்கே இருந்தால் நம்ம வீடுகளுக்கெல்லாமே வந்து நீர் வந்து விநியோகிக்கப்படுகிறதுங்க. ஸோ தண்ணீரை வந்து வீணாப்பதை தவிர்ப்போம். நம்ம வந்து எங்கெல்லாம் வீட்டு பக்கத்துலேயோ பண்ணிலேயோ பள்ளியிலேயோ எங்கேயாவது வந்து குழாய்களில் வந்து தண்ணீர் வந்து
சொட்டு சொட்டாக வந்து வந்துட்டு இருக்கும் இல்லையா, டேப்பை வந்து ஒழுங்காகவே க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, ஒழுங்காக மூடாமல் விட்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம தாங்க ஒழுங்குபடுத்தணும். நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணோம், அந்த தண்ணி வீணாகும் இல்லையா, அது ஏதோ ஒரு பக்கெட்டையோ ஏதோ வாளி எடுத்துட்டு போய் வச்சு அதை வந்து சேகரிக்கலாங்க. இப்படி ஏதாவது பண்ணி நம்ம வந்து தண்ணீரை வீணாவதை தவிர்ப்போங்க. நிலவில் கொள்கலை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மனிதன் உள்ளிட்ட அனைத்து விலங்கினங்களும் தாவரங்களும் உயிர் வாழ இன்றியமையாத பகுப்பாக உள்ளது நீராகும். அதாவது மனிதன்லேருந்து விலங்குகள்லேருந்து தாவரங்கள்லேருந்து எல்லா உயிரினங்களுக்குமே வந்து முக்கியமானது ஒன்று நீருங்க. இந்த உலகில் கிடைக்கிற 100% நீரில் 97% நீர் வந்து எங்கே இருக்கு, பெருங்கடலிலும் கடலிலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 3% மீதமுள்ள 3% எங்கே இருக்குன்னா நன்னீர்னு சொல்கிறோம். அது வந்து படிவுகள் பனிப்பாறைகளாகவும் அதுக்கப்புறம் ஏரிகள் ஆறுகள் குட்டைகள் குளங்கள்ல வந்து இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் இந்த மேற்பரப்பு நீர் 0.3% தாங்க இதுலலாம் இருக்கு. மண்ணில் உள்ள ஈரம் நிலத்தடியில் நீர் இருப்பதை குறிக்கிறது. மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இயற்கையில் நீராவி போக்கு, ஆவியாதல், ஆவி சுருங்குதல், இது மூணும் வந்து நீர் சுழற்சி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. புவி பரப்பின் கீழே அதாவது மண்ணுக்கு அடியில் நிறைந்திருக்கும் அல்லது செறிந்திருக்கும் நீர் தான் வந்து நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்றோங்க. உங்களுக்கு இந்த பாடம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம்.